அனைவருக்கும் வணக்கம். ஈரோட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற புத்தக திருவிழா என்றுதான் சொல்ல வேண்டும். அவ்வளவு ஒரு எழுச்சியான முறையில் ஏறத்தாழ 240-க்கும் மேற்பட்டிருக்கின்ற இந்த ஸ்டால் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற ஸ்டாலின் குணச்சேனர்களாக இருந்தாலும், அதேபோல் இன்றைக்கு வேலு நாச்சியாருடைய வீரத்தை பறைசாற்றும் விதமாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் ஸ்ரீராம் சர்மா அவர்களாக இருந்தாலும், இந்த நல்ல ஏற்பாட்டை தொடர்ந்து 10 நாட்களாக வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தினுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாவட்டமாக இதுபோன்ற கண்காட்சியை நடத்த வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். 6ஆம் தேதி அவரே தொடங்கி வைத்த இந்த புத்தக திருவிழாவை நாளை நிறைவு செய்வது என்று சொன்னால், இன்றைக்கு அதற்கான ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை துறையின் அமைச்சர் நம்முடைய நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் இது போன்ற புத்தக திருவிழா நடைபெறும் பொழுது எங்கள் துறையின் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 17,50,000 ரூபாய் வழங்குவது வழக்கம். அதேபோன்று இந்த புத்தக காட்சி இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிறது என்று கேட்டவுடன் அவர்கள் கேட்காமலேயே அந்த நிதியையும் நாங்கள் வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து இந்த வாசிப்பு பழக்கத்தை ஏதோ பெரியவர்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் இருக்கின்ற சின்ன குழந்தைகள் முதற்கொண்டு நீங்கள் அழைத்து வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம். முத்தாய்ப்பாக இது போன்ற புத்தக திருவிழாவில் மறக்காமல் வைக்கக்கூடியது எங்களுடைய இல்லம் தேடி கல்விக்கான அந்த ஸ்டால். ஆக அதையும் துறையின் அமைச்சர் மூலம் பார்வையிட்டு நேரடியாக நாங்கள் மேடைக்கு செல்ல இருக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து இது போன்ற புத்தக வாசிப்பு திருவிழாவில் மக்கள் அதிகம் கலந்து கொண்டு பயன்பெறுகின்ற வகையிலே ஊடகத்துறை பத்திரிகை துறை சார்ந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களும் இதற்கான விழிப்புணர்வை நீங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 75ஆம் ஆண்டு சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏற்க சொன்ன மாதிரி தான் கூட்டத்தில் அறிவிச்ச மாதிரி தான் சென்னை மாவட்டத்தில் மட்டுமே புத்தக கண்காட்சி நடைபெறல எந்த பிரயோஜனம் இல்லை. இது தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அது அந்த வகையில் தான் தஞ்சையில் நடந்தது, கோயம்புத்தூரில் நடந்தது, அரியலூரில் நடந்தது, நாகையில் நடந்தது. இன்றைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு ஈரோடு மாவட்டத்தில் நடக்கிறது. தொடர்ந்து ஒரு வருஷத்தில் எல்லா மாவட்டத்திலும் இது போன்ற நிகழ்ச்சிகள் கலை விழா இலக்கிய விழாவோடு சேர்ந்து அது நடைபெறும். பள்ளியறை பூங்கொத்துங்கிறது வந்து முத்தமிழர் கலைஞர் காலத்தில் வந்தது. அதை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றாங்க. நாங்கள் அது ஆரம்ப தொடக்க பள்ளியில் இருக்கின்ற அந்தந்த டீச்சர்ஸ் அவங்க இன்ட்ரெஸ்ட் அதாக செஞ்சுட்டு இருக்கிறார்கள். அது மீண்டும் நல்ல முறையில் செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முயற்சி பண்ணுவோம். மொத்தமாக வந்து 17 ஆலோசகர்கள் அந்த மாதிரி இருந்தாங்க. இன்னைக்கு வெறும் 7 பேர் தான் இருக்கிறார்கள். அதனால தான் இன்னைக்கு இந்த ஆர்பிஎஸ்கே ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 413 ஒன்றியங்களாக நாங்கள் பிரிச்சிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் அந்த ஒவ்வொரு யூனியன்லையும் பார்த்தீங்கன்னா 2 மருத்துவர்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு பள்ளிக்கு போவாங்க. இப்போ இந்த கவுன்சிலிங் அதிகம் தேவைப்படுதால் 3 மாதத்துக்கு 1 நாச்சும் அந்த மருத்துவர்கள் போக வேண்டும் என்று கிட்டத்தட்ட 800 டாக்டர்ஸ் வந்து இன்னைக்கு அதில் வந்து இன்னைக்கு நியமித்து அதுக்கூட மாண்பு முதலமைச்சர் வந்து கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்காங்க. அதில் அதிகம் கவனம் செலுத்தி நீங்கள் சொல்கிற மாதிரி வண்டிகள் எங்கெங்கெல்லாம் இன்னைக்கு பயன்படுத்தாமல் இருக்கின்றதோ மீண்டும் அந்த வண்டியை பயன்படுத்துகின்றதை நம்மளுடைய செயல்பாடு இல்லைங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அது நானும் பத்திரிகையில் பார்த்து நீ காலமுக பிரஸ் மீட்லேயே சொன்னேன். அந்த மாதிரி எதுவும் இல்லை. 10-11 பண்டை எப்போது நடக்குவதால் நடக்கும். ஒவ்வொரு அவங்களுடைய கோரிக்கைகள் என்னைக்குமே அவங்க பாவம் நியாயமான கோரிக்கைகள் தான். அவர் உணர்வுக்கு மதிப்பளிக்கும் விதமாக அவர் வைக்கின்ற கோரிக்கைகளை சங்கம் மூலமாக வந்தாலும் சரி தனிப்பட்ட முறையில் எங்களிடம் கொடுத்தாலும் அதை மாண்பு முதலமைச்சர் கவனத்தை கொண்டு சென்றிருக்கின்றோம். எல்லாத்திற்கும் ஒரு நல்ல விதத்தில் ஒரு விடுவு காலம் குறைக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். தோழர்கள் கேட்டதுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் இப்போ கூட நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையில் வந்து ஐபிஎஸ் அண்ட் கலெக்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் கூட நடந்திருக்கு. அதில் குறிப்பாக இதை பற்றி சொல்லுங்க. 10 வருஷ காலமாக இன்றைக்கி அதை பற்றி அதிகம் கவனம் செலுத்தாமல் விட்டுவிட்ட காரணத்தால் இன்றைக்கு அக்யூமுலேட் ஆகியிருக்கின்ற அந்த இஷ்யூவை வந்து நம்ம உடனடியாக அட்ரஸ் பண்ணி ஆகணும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கார். அதற்கான பணியில் நம்முடைய காவல்துறை அவர்கள் மிக சிறப்பாக இன்றைக்கு இறங்கியிருக்கின்றார்கள். அது ஒரு நல்ல ஒரு தீர்வு காணுங்கிற விதமாக இன்றைக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பள்ளியின் என்று வரும்பொழுது இன்றைக்கு 12ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரைக்கும் விழிப்புணர்வு வாரமாக கிட்டத்தட்ட அது ஹெல்த் டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, அதேபோன்று சமூக நலத்துறை டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்டாக இருந்தாலும் சரி, இந்த மாணவ செல்வங்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சுற்றுச்சூழல் இருக்கின்ற நீங்கள் சொல்லுகின்ற அந்த போதைப் பொருட்கள் ரீதியாகவும் அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகின்ற பணியை பள்ளிகள் இதில் செய்து கொண்டிருக்கிறது. தேங்க்யூங்க.